வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5ல் வினா விடை வகைகள் பொருள்கோள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, பொருள்கோள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கணம். சரிங்களா, இது வினா விடை வகைகளும். ஸோ வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும், பொருள்கோள். சரிங்களா, ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட்ஸ் பாருங்கள். பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினாவுகிறோம், விடைகள் கூறுகிறோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூலார் ஸோ விளக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது என்ன அப்படின்னா, மொழியின் வளர்ச்சி என்பது ஸோ வினவுவதிலும் விடையளிப்பதிலும் அதில் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னு நன்னூலார் தான் சொல்லி விளக்கம் அளிக்கிறாராம். வினா வகை ஃபஸ்ட்டு, அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல்வினா, கொடைவினா, ஏபல் வினா என்று வினா 6 வகைப்படும். முதல் குவஸ்டினே இதுதான். சரிங்களா, வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டானா 6 வகைப்படும். அவையாவை அப்படின்னானா, அறிவினா தெரிஞ்சிருந்தே கேட்கறது, அறிவினா, அறியாவினா தெரியாமல் கேட்கறது, அறியாவினா, ஐயவினான்னா கேள்வியாகவே கேட்கறது. சரிங்களா, ஐயவினா, கொழல்வினா, அப்புறம் கொடை வினா, அப்புறம் ஏவல் வினா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து 6 வகைப்படும். சரி, இது ஒன்று ஒன்று என்னென்ன பண்ணுது, என்னென்ன சொல்லுது அப்படின்றது இந்த இங்கே பார்க்கலாம். அறிவினா, இங்கே பாருங்கள், தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது வந்து அறிவினா. புரியுதா? ஸோ நமக்கு வந்து ஆன்சர் தெரியும், அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். சரிங்களா, ஸோ ஏன்னா ஆசிரியருக்கு வந்து தெரியும், அறிஞ்சிருக்கிறாரு, தெரியாத மாணவர்கிட்ட கேட்குறாங்க. இதை வந்து அறிவினா. அறியா வினா அப்படின்னா, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவது. சரிங்களா, ஆசிரியரிடம் அப்படியே மாற்றிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, பசங்களுக்கு தெரியாது, அதை வந்து ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க. சரிங்களா, ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். சரிங்களா, ஏன்னா பசங்களுக்கு தெரியாது, அது வந்து சார்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதுதான் வந்து அறியாவினா. ஐயவினா அப்படின்னா, ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினாவுதல். சரிங்களா, இவங்களா அவங்களா, அந்த அவர் ஐயமாக கேட்குறதா வந்து ஐயவினா, ஐயத்தை நீக்கிக் கொள்வதற்காக. கொழல்வினா அப்படின்னா, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவு வந்து கொழல்வினா. சரிங்களா, ஒரு பொருளை வந்து வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது என்ன வினா அப்படின்னு கேட்டேன்னா கொழல்வினா. சரிங்களா, வாங்கி கொள்ளுதல். சரிங்களா, கொள்ளுதல், அதுதான் வந்து கொழல்வினா. இங்கே பாருங்கள், ஸோ ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். சரிங்களா, ஸோ ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். இங்கே என்ன சொல்கிறாங்க, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு எனக்கு அந்த அது வேணும், அதை வாங்கி கொள்ளும் பொருட்டு இவன் என்ன சொல்கிறாங்க, பசங்க ஜெயகாந்தன் புத்தகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதான் வந்து கொழல் வினா. கொடை வினா அப்படின்னா, கொடுத்து உதவும் பொருட்டு வினவு தான் கொடை வினா. சரிங்களா, கொடை வள்ளல்ராய் இவன் கொடுக்குறான் பிறருக்கு, ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது வந்து கொடை வினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. சரிங்களா, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல். சரிங்களா, என்கிட்ட 2 பேனா இருக்குது, உங்கள்கிட்ட பேனா இருக்குதா இல்லையா, இந்தா அப்படின்னு கொடுக்குறது, அதுதான் வந்து கொடை வினா. ஏவல் வினா அப்படின்னா, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது. சரிங்களா, ஸோ ஏவர் வினா. அது என்ன சொல்கிறாங்க, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினைவி வேலையை சொல்லுதல். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ஏவல் வினா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வீட்டில் வந்து தக்காளி இல்லை, நீ கடைக்கு போகிறியா என்று அக்கா வந்து தம்பியிடம் வினைவி வேலையை வந்து சொல்லுதல், அதுதான் வந்து ஏபல் வினா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. அறிவினா அப்படின்னா, வாத்தியர் வந்து பசங்கக்கிட்ட கேட்கறது அறிவினா, ஏன்னா சாருக்கு தெரியும் பசங்களுக்கு தெரியாது. அறியா வினா அப்படின்னா, பசங்களுக்கு தெரியாது, அறியாத ஒன்றை சாருக்கிட்ட கேட்டு அதை வந்து அறியா வினா. நெக்ஸ்ட் வந்து ஐய வினா அப்படின்னா, இவனா அவனை, இவன் செஞ்சானா அவன் செஞ்சானா, ஸோ இது வந்து ஐய வினா. கொழல் வினா அப்படின்னா, வாங்கி கொள்ளும் பொருட்டு, ஒரு பொருளேருந்து வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்பதான் வந்து கொழல் வினா. கொடை வினா அப்படின்னா, கொடுப்பது பொருட்டு கேட்பதான் வந்து கொடை வினா. ஏவல் வினா அப்படின்னா, ஒரு செயலி செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு விழுவது வந்து ஏவல் வினா. சரிங்களா, நெக்ஸ்ட்டு அறிவு அறியாமை
ஐயுறல் கொல் கொடை ஏவல் தரும் வினா ஆறு இழுக்கார் அப்படின்னு சொல்லி நன்னூலால் சொல்லியிருக்கிறார். அதாவது அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொலல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு வினா மொத்தம் வந்து ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி என்னும் என் இறையுள் இறுதி நிலவி ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப அப்படின்னு சொல்லியும் ஸோ இந்த வினாதல் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கப்படுறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், வினா வகைகள் அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, இதே விடைகள் பாருங்கள் சரிங்களா. ஸோ இதை பார்த்துட்டு வருவோம். இது நம்மளுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக புரியும். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று விடை வந்து எட்டு வகைப்படும் சரிங்களா. விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும், வினா வந்து ஆறு வகைப்படும் சரிங்களா. மூன்று முதல், அதாவது முதல் மூன்று வகையும் நேரடி விடைகளாக இருந்ததால் வெளிப்படை விடைகள் எனவும், அடுத்து ஐந்து விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு க்வெஸ்சன் இப்படி வரலாம், விடையில் வந்து எத்தினி வந்து வெளிப்படை விடைகள், எத்தினி வந்து குறிப்பு விடைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மூன்று வந்து வெளிப்படை விடைகள், ஐந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பு விடைகள் சரிங்களா. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுட்டி விடை பாருங்கள். ஸோ சுட்டி கூறும் விடை கடைத்தெரு எங்குள்ளதுன்னா என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு கூறுறது, சுட்டி காட்டுறது, அதான் வந்து சுட்டு விடை. மறை விடை அப்படின்னா கடைக்கு போவாயா என்று கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்தல் வந்து மறுத்தது தான் வந்து மறை விடை அப்படின்னு சொல்கிறாங்க. நேர் விடை அப்படின்னா உடன்பட்டு கூறுவேனா, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு சொல்கிறது வந்து நேர் விடை சரிங்களா. ஸோ இது வரைக்கும் வெளிப்படை விடை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணு சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, இது மூன்று வந்து வெளிப்படை விடை சரிங்களா. சுட்டி காட்டி சொன்னால் அது வந்து சுட்டு விடை, மறுத்து சொன்னால் அது வந்து மறை விடை, நேராக சொன்னால் அது வந்து, அதாவது ஸோ உடன்பட்டு சொன்னால் அது வந்து நேர் விடை. அதுக்கடுத்தது பாருங்கள், ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பது ஏவுதலாக கூறும் விடை வந்து ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது சரிங்களா. ஏவல் விடை இது செய்வாயா அப்படின்னு கேட்டால் இல்லை நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதான். மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடையை வந்து ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடை, இங்கே பாருங்கள், வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது, என்னுடன் ஊருக்கு வருவாயா என வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு அப்படியே கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்குறது சரிங்களா. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னாங்க. உற்றது உரைத்தல் விடை, வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல், நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்குது என்று உற்றதை உரைத்தல், இதுதான் வந்து உற்றது உரைத்தல் விடை சரிங்களா. நெக்ஸ்ட் விடை பார்ப்போம். உருவது கூறல் விடை, வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் சரிங்களா. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல், அதாவது உருவது கூறல் விடை. அப்போ இதுக்கு என்ன வரும், நீ விளையாட வருவாயா, இல்லை எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து உற்றது கூறல் விடை. இனமொழி விடை பாருங்கள், வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல், உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு கட்டுரை தான் எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறத வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதில் முதல் மூணு வந்து பார்த்தீங்கன்னா நேர் வெளிப்படை விடை, அடுத்து ஐந்து பார்த்தீங்கன்னா குறிப்பை விடை. ஸோ வினா மொத்தம் ஆறு வகைப்படும், விடை மொத்தம் எட்டு வகைப்படும் சரிங்களா. ஸோ சுட்டு விடை, மறை விடை, சுட்டு விடனா சுட்டி காட்டி சொல்கிறது, மறை விடனா மறுத்துறது, நேர் விடைனா உடன்பட்டு சொல்கிறது, ஏவல் விடைனா ஸோ ஏவி விற மாதிரி கூறக்கூடிய விடை, வினா எதிர் வினாதல்னா அதாவது கொஸ்டினுக்கே இன்னொரு கொஸ்டின் ஆன்சர் அமைது, உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா ஸோ நீ விளையாட வரவில்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஏற்கனவே நந்தது வச்சு சொல்கிறது. உருவது கூறல் விடை பார்த்தோம் அப்படின்னா விளையாடுனா கால் வலிக்குன்னு சொல்கிறது சரிங்களா. நெக்ஸ்ட் இனமொழி வினாதல் விடைனா உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு கற்று தான் எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து விடை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொருள்கோள் பற்றி பார்க்க போகிறோம். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். பொருள்கோள் எட்டு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. பொருள்கோள் பாருங்கள், செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர் அப்படின்றாங்க சரிங்களா.
பொருட்கள் மொத்தம் 8 வகைப்படுமா? அவை ஆற்று நீர் பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறி அதாவது அலைமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமாறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு மொத்தம் வந்து 8 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றுள் ஆற்று நீர் பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், கூட்டு அதாவது கொண்டு கூட்டு பொருட்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள. ஸோ ஒரு மூணு பொருட்கள் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில், சரியா? ஸோ முதல் வந்து ஆற்று நீர் பொருட்கள் பாருங்கள். சீவக சிந்தாமணியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லரும் சுல்பசும் பாம்பின் தோற்றம் போல மெல்லவே கரு இருந்து ஈற்று மேலாளர் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே காய்த்தவே அப்படின்னு சொல்லி சிவக சிந்தாமணியில் திருத்தக்கதை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல கரு கொண்டு பின் கதிர்விட்டு செல்வம் நேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முறியவுடன் கட்டவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்த்தன. சரிங்களா, புரியுதுங்களா? இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. ஸோ நெற்பயிர் வந்து நடும்போது அதாவது கருவுற்ற பச்சை பசையாக இருக்கும்போது பாம்பு மாதிரி என்ன அவன் தலை தூக்கிட்டு நிற்குமா, சரிங்களா? பிறகு கதிர் விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் அதாவது பண்பற்ற மக்கள், சரிங்களா, பண்பற்ற மக்கள் வந்து பணிவின்றி நல்லா பண்பற்ற மக்களே பணிவின்றி தலை நிமிர்ந்து இருக்கிற மாதிரி அந்த கதிர் இருக்குமா. அப்புறம் கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா அந்த கதிர் வந்து அப்படியே தலை சாயுது இல்லையா, அதை குத்திட்டு முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர் வணங்குதல் போல் வளைந்து காய்த்தன அப்படின்னு சொல்கிறாங்க. நெல் எனும் எழுவாய் அதன் தொழில்களான இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினை எச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலையை கொண்டு முடிந்தது, சரிங்களா? இதில் முக்கியமாக தெரிஞ்சு விட்டதுன்னா ஈன்று நிறுவி இறைஞ்சி, சரிங்களா? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த அதாவது அந்த பச்சை பயிர் வந்து பச்சை கட்டிட்டு அப்படியே நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா வந்து நிறைய வரும் குத்தா அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, நல்லா கட்டையாக வந்து வளர ஆரம்பிக்கும். அது மாதிரி வளரியாக வந்துட்டுனா அதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்று நிறுவி இறைஞ்சி அப்படியே தலை சாஞ்சிக்கிட்டு தான் இறைஞ்சின்னு சொல்கிறாங்க. வினையாச்சங்கள் பெற்று காய்த்தவே இன்னும் பயனிலை கொண்டு முடிந்தது. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்று நீர் பொருட்கள். புரியுதுங்களா? அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து நடு நடுவாங்க, அப்புறம் அது பயிர் களைச்சி எப்படி சொல்ல நல்லா கட்டையாக வரும், அது பார்க்கும்போது நல்லா பாம்பு இது மாதிரி இருக்குமா, அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தலை நிமிராமல் அப்படியே இருக்கும், அதுக்கடுத்தது வந்து அப்படியே தலை குனியும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது மாதிரி வந்து ஆற்று நீர் போக்கை போல இருப்பது இது வந்து ஆற்று நீர் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றறைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அது யாற்று புனலே அப்படின்னு சொல்லி நன்னூலில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரண்டாவது நிரல் நிறை பொருள் கோர். ஒரு செயலில் சொற்கள் முறை பிழையில்லாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? கரெக்டாக வந்து வரிசையாக வரணும், அதான் வந்து நிரல் நிறை பொருள் கோள். இது முறை நிரல் நிறை பொருட்கோள், எதிர் நிரல் நிறை பொருட்கோள் என இரு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து முறை நிரல் நிறை பொருட்கோள் பாருங்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது செயலில் எழுவாயாக அமையும் பெயர்ச்சொல்லுக்களை அல்லது வினைச்சொல்லை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலேயே வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல். இந்த குறள் படிச்சிட்டோம், சரிங்களா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்பு அரண் என்ற இரு சொற்கள் வரிசைப்படுத்தி அவற்றிற்குரிய விளைவாக விளைவுகளாக பண்பு பயன் என்று வரிசைப்படுத்தி உள்ளனர், சரிங்களா? அன்பு அரண் அதுக்கேற்ற மாதிரி பண்பு பயன், சரிங்களா? அவற்றை இல்வாழ்க்கையில் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயலும், சரிங்களா, பயனும் பயனிலைகளாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இப்பாடல் வந்து அதாவது முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இவற்றில் பயின்று வரக்கூடிய பொருள்கோள் எது அப்படின்னு கேட்டோன்னா
முறை நிரல் நிறை பொருட்கோள் ஏன் அப்படின்னா முறையாக வந்திருக்குது அப்படின்ற அன்புக்கு பண்பும் அரணுக்கு பயனும் சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னா செயலில் எழுவாய் வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் வந்து. ஸோ எதிர் எதிராக வந்துன்னா அது வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கோள் கரெக்டாக சொல்கிற மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து முறையாக வர்றதுனால அது வந்து முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்றது இந்த நூல், அதாவது இந்த குரல் சரிங்களா. இக்குறலில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு அடுத்த அடியில் பயனுளியாக கற்றார் சரிங்களா, அதாவது கல்லாதார் என வரிசைப்படுத்தியுள்ளனர். அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாதார் ஏனையர் ஏனையர் அல்லது விலங்குகள் என்றும் எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். எனவே இக்குறள் எதிர்நல நிலை பொருட்கோள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாருங்க சரிங்களா. ஸோ நேர்நிலை பொருட்கோள் அப்படின்னா அன்பும் மரணம் பண்பும் பயனும் அப்படின்னு வந்தது. எதிர்நிலை நிறை பொருட்கோள் அப்படின்னா ஸோ எதிரெதிராக வரணும் சரிங்களா. விலங்கோடு வந்து கற்றவர் அப்படின்னா ஸோ அதாவது விலங்கோடு மக்கள் அணையர், அதாவது மக்கள் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, கற்றவங்கள வந்து கற்றார் வந்து மக்கள் அப்படின்னா கல்லாதவர் வந்து ஏனைய விலங்கு அப்படின்னா எதிரெதிராக சொல்கிறதுனால இது வந்து எதிர் நிறை நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது வந்து கொண்டு கூட்டு பொருட்கோள் பாருங்கள். ஒரு செயலில் பல அடிகள் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒடோ ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கூட்டு அதை கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடைக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது, புரியுதா சரிங்களா. அங்கே இங்கேன்னு இருக்கிறத அது வந்து கரெக்டாக கூட்டி பொருள் கொள்ளணும் அப்படின்றாங்க, அதுதான் வந்து கொண்டு கொட்டு பொருட்கொள் அப்படின்றாங்க. ஆழத்து மேலே குவளை குளத்துல வாலியின் நெடிய குரங்கு சரிங்களா, மயிலைநாதர் உரை இது சரிங்களா. இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆழத்து மேலே குவளை குளத்துல வாலியின் நெடிய குரங்கு அப்படின்றாங்க. மேற்கண்ட பாடலில் ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாலின் நெருங்கிய குரங்குவும் என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும். இதில் ஆழத்து மேலே குரங்கு குளத்தில் குவளை என்று கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு அதாவது பொருள்கோள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கொட்டு பொருள்கோள் என்று அழைக்கப்படும், புரியுதுங்களா. இப்போ ஆழத்து மேலே குவளை குளத்துல அப்படின்றாங்க, வாலின் நெடிய குரங்குனா குளத்தில் எப்படி குரங்கு இருக்கும், இல்லை ஆழமரத்து மேலே தான் வந்து குரங்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருள் வந்து மாற்றிக்கிறாங்க, அந்த முறை வந்து மாற்றிக்கிறாங்க, அது கூட்டுற இடத்த வந்து மாற்றிக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் இது கொண்டு கொட்டு பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புடி இசைப்பது கொண்ட கூட்டே அப்படின்னு சொல்லி நன்னுள்ள சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினா விடை வகைகள் மற்றும் பொருள்கோள் சரிங்களா. வினா வந்து எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். விடை வந்து 8 வகைப்படும். பொருள்கோள் மொத்தம் 8 வகைப்படும், அதில் 3 பற்றி பார்த்தோம். 6 மாதிரி போயிட்டே இருக்கிறதுனால அது வந்து ஆற்று நீர் பொருட்கோள். ஸோ நேராக இதில் சொல்கிறதுனால அதாவது ஒன்றுத்துக்கும் இன்னொன்று நேர்படுத்துறதுனால இது வந்து நிரல் நிறை பொருட்கோள் சரி, அதாவது நிரல் நிறை பொருட்கோள் 2 வகைப்படும். முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி முறைப்படுத்தி எழுதுறது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர் நிரல் நிறைனா ஸோ எதிரெதிராக வர்றது வந்து எதிர் நிரல் நிறை, அதாவது ஸோ மனுஷனுங்க படித்தவங்களை வந்து அதாவது படித்தவங்கள என்ன சொல்கிறாங்க கற்றார் அப்படின்னா படிக்காதவங்களேருந்து விலங்கு அல்லது சரிங்களா மனிதர்களையே கூட ஸோ எதிராக சொல்கிறாங்களே விலங்கு மாதிரிலாம் மாற்றி சொல்கிறதுனால எதிர் எதிர் வரும். கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னா ஸோ இப்படி அப்படின்னு வர்றதை வந்து கரெக்டாக கூட்டணும், இங்கே அங்கேன்னு இருக்கக்கூடிய பொருள் வந்து கரெக்டாக கூட்டி பொருள் கொள்வது வந்து கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள் விடை வகைகள் சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் உட்டது உரித்தல் உரை ஸோ உருவது கூறல் விடை இனமொழி விடை அப்படின்னு விடை மொத்தம் 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெல் சவுண்ட் ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவை பார்த்துருக்கு, நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம், நன்றி.